34 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். எனக்கு முதல் உங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம். ஏன் வருத்தம்னா, இன்று தமிழ்நாட்டை ஆளுகின்ற தகுதியான திறமையான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள். நமக்கு இருக்கின்ற தகுதி, திறமை, பலம், இளைஞர்கள், கட்சி, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, விவசாயிகளுடைய நலன், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழல், எந்த அக்கறையும் எந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த தகுதியும் வேற எந்த கட்சியும் கிடையாது. இப்படி அக்கறை இவ்வளவு தகுதி உள்ள கட்சி பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இப்பொழுது மாறியிருக்கிறது. சமீபகாலம் ஐந்து ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை ஒரு மாற்று வந்திருக்கிறது. என்னன்னா, ஓதும்மா ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டோம். திமுக ஓட்டு போட்டோம், அண்ணா திமுக ஓட்டு போட்டோம், திமுக அண்ணா மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டோம். அடுத்தது நமக்கு ஒரு முறை பாட்டாளி கட்சி அன்புமணிக்கு ஒரு முறை ஓட்டு போடுவோம் என்ற ஒரு மனநிலை. இது நான் தருமபுரியில மட்டும் நான் சொல்லல, இது விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் சொல்லல, இந்த மனநிலை கோயம்புத்தூர்ல இருக்கு, கொங்கு பகுதியில் இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, கரூர்ல இருக்கு, தென் தமிழ்நாட்டில் இருக்கு, மதுரையில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த பகுதியெல்லாம் இந்த மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், அதுல முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதுல மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 2014 எந்த எதிர்ப்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவ்வளோ எதிர்ப்புகளை மீறி, அவ்வளோ ஆள்பலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி நீங்கள் எல்லாரும் எல்லோரும் ஒன்றாக பணியாற்றி என்னை வெற்றி பெற செய்தீர்கள். இந்த நன்றிகளை வாழ்நாள் முழுவதும் என்னால் மறந்துவிட்டு. அதே போன்றுதான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் காண வேண்டும். இந்த தொகுதி வரலாறு பேச வேண்டும். தருமபுரி தொகுதி இந்தியாவிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே இந்த தொகுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், 2026 எல்லாமே பார்த்தா அடுத்து பார்த்தோம்னா 26 உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். உறுதியா தமிழ்நாட்டில் தமாட்டாளி கட்சி ஆட்சி 2026 நடக்கும். வேற வழி கிடையாது, மக்களுக்கும் வேற வழி கிடையாது. மக்கள் மனத்துல அழுத்து போயிடுச்சு, மாத்தி மாத்தி இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு நினைச்சு பாருங்க. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நாம் தேர்வு செய்தோம், வரிசையா தேர்வு செய்தோம். சுதந்திரத்திற்கு பிறகு முதலமைச்சர்கள் ஓ பி ராமசாமி ரெட்டியார், ராமரங்க ராஜீவர்கள், அதன் பிறகு ராஜாஜி இரண்டாவது முறை முதலமைச்சர், அதன் பிறகு காமராசர் அவர்கள், அதன் பிறகு பக்தோச்சலம் அவர்கள், இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள், அதன் பிறகு அண்ணா அவர்கள், அதன் பிறகு கலைஞர் அவர்கள், அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள், அதன் பிறகு ஜானகி அம்மையார் அவர்கள், அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதன் பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள், இவ்வளவு பெரிய பட்டியல், இவ்வளவு முதலமைச்சர் என நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். ஆனா இவர்களால நமக்கு ஏதாவது ஒரு பயன், நம்ம பகுதியில, நம்ம மாவட்டத்தில், நம்ம தொகுதியில ஏதாவது ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைச்சிருக்கிறதா? இவ்வளவு முதலமைச்சர்களை நான் பட்டியலிட்டிருக்கிறேன், இவ்வளவு பேரை நம்ம தேர்வு பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னும் தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் தர்மபுரி. அதுல இன்னும் பின்தங்கிய பகுதி பெண்ணாகரம். பெண்ணாகரத்துல இன்னும் பின்தங்கிய தொகுதி ஏரியூர் நெருப்பு நாகரம். இது தர்மபுரி மாவட்டத்தின் பிரச்சனையை பற்றி இப்ப இருக்கின்ற எந்த கட்சி தலைவருக்காவது தெரியுமா? இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள என்ன பிரச்சனை பற்றி தெரியுமா? இல்ல பெண்ணாகரத்துள்ள பிரச்சனை பற்றி தெரியுமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் என்னால் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தெரியுமா? அதுக்கு என்ன தீர்வு தெரியுமா? இல்ல தமிழ்நாட்டில் உள்ள மத்த கட்சி தலைவர்களுக்கு யாராவது வைகோ அவர்களுக்கு தர்மபுரி மாவட்டத்தில் பிரச்சனை பற்றி தெரியுமா? இல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியுமா?
இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுமா, இல்ல வாசன் அவர்களுக்கு தெரியுமா? சரி, எந்த கட்சி தலைவராவது நம்ம மாவட்டத்துக்கு பிரச்சனை, நம்ம தொகுதி பிரச்சனை, தொகுதியில் என்னென்ன பகுதியில் என்னென்ன பிரச்சனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏரி ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குது, நெருப்பூர் என்ன பிரச்சனை இருக்கு, பெரும்பாலையில் என்ன பிரச்சனை இருக்கு, பிட்டியில் என்ன பிரச்சனை இருக்கு, கொல்லப்பட்டியில் என்ன பிரச்சனை இருக்கு, ஒக்கடைகள் பகுதியில் என்னென்ன இருக்குது, அதை என்ன சரி செய்யலாம், தருமபுரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, இப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கையில் இருக்கு, உங்கள் கையில் உங்கள் கையில் இருக்கு. இந்த தண்ணி எங்க போகுது, தண்ணி இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல தண்ணி ஆறா காவிரி ஆறா கடல்ல போயிட்டு, அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு மருத்துவர் ஐயா தலைமையில 30 ஆண்டு காலம் போராட்டம் போராட்டம், 30 ஆண்டு காலம் எதுக்கு, அங்க ஆத்துல போற தண்ணியை நம்ம குடிக்கிறது, நம்ம வீட்டு வழியா போற தண்ணி நம்ம குடிக்க முடியல, அதற்கு போராட்டம் செய்ய வேண்டியதா, இதுதான் திராவிட கட்சிகள், அவர்கள் அதை பத்தி கவலையே கிடையாது. இங்கே புளோரோசிஸ் பிரச்சனை, அது ஏரியூர் நெருப்பூர் பகுதியில் பார்த்தா கிட்னி பிரச்சனை அதிகமா வரதுக்கு காரணம் என்ன, அங்க இருக்கிற புளோரோசிஸ் அதிகமா, ஏரியூர் நெருப்பூர் வந்து பார்த்தா டேம் தண்ணி பார்க்கலாம் அழகா, ஆனா வாயில் வைக்க முடியாது, குடிக்க முடியாது. இப்படி ஒரு நிலை இன்னும் எவ்வளவு நாளமா நாம் பொறுத்த முடியும், அதுக்காகத்தான் ஒரு மாற்றம் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறது, என் தம்பிகள் என் தங்கைகள் என் அண்ணன்கள் என் சகோதரிகள் உங்கள் கையில் இருக்கிறது, மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். எனக்கு முன்பு பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க பத்திர பத்து பிச்சை எடுத்துட்டு போய் கிட்ட, ஐயா பத்திர பத்து கொடுங்க, ஐயா ஐயா பத்திர பத்து கொடுங்க, ஐயா எத்தனை முறை முதலமைச்சர் நான் சந்திச்சேன், இங்க இருக்கிற தலைவர் எல்லாம் ஒவ்வொரு முறையும் எப்படியாவது கொடுங்க எப்படியாவது கொடுங்க எப்படியாவது கொடுங்க, ஆனா நீங்க முடிவு பண்ணு வச்சுக்கலாம், அந்த கையெழுத்த நான் போடுவேன், பத்திர இல்ல 15% அதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், யார் யாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கோம், இந்த ஊரை பற்றி இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி என்ன தெரியாமல் அதிகாரம் இருக்கிறது, இந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்காது என்ன தீர்வு அது தெரியாமல் அதிகாரம் இருக்கிறது, தெரிந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவது எங்களுடைய கடமையாக நடந்தது, தீபம் கார்த்திக தீபம் கார்த்திகை மகாதீபம், நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டால் என்னோட ஆசை என்ன, அந்த தீபம் போன்று உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒளிமயம் அதிசயமாக நடக்கும், நடத்துவோம், அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று செய்ய வேண்டும், ஒன்று கூட வேண்டும், கூடுகின்ற நேரம் வந்துவிட்டது, போதும் பொருந்தது போதும் பொருந்தது போதும், குறிப்பாக என் தங்கைகளும் என்னுடைய சகோதரிகளும் நீங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான், என் சகோதரி பாரபாடுனாங்க சார் என்ன பாரு பண்றாங்க, 6000 கொடுத்தீங்கடா, எவ்வளவு உயிர் போயிருக்கு, எவ்வளவு குடும்பத்தை நாசப்படுத்திட்டீங்க, இதை பத்தி எந்த கட்சியாவது பேசுறாங்களா, யார் பேசுறா, ஐயாவும் பாஜாடி மக்கள் கட்சிய 44 ஆண்டு இல்ல குஷ்பு இப்போ சமீபத்தில் என்னமோ சொல்லிட்டாங்க, சேரியை பத்தி சொல்லிட்டாங்க, இதுதான் இன்னைக்கு பொருள், ஆனா இங்க பெண்ணாவது போதும் இல்ல கடை ஓடி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம
இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இளைஞன் பெங்களூர்ல போய் கல் ஒட்டிட்டு இருக்கிறான், கோயில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், குப்பையா பொறுக்கிட்டு இருக்கிறான், இல்ல கோயம்புத்தூர்ல போய் மணி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், கேரளால போய் ஹோட்டல் தொடக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா 10 கிலோமீட்டர்ல ஓடுற தண்ணிய நீர் ஏற்று மூலமா கொண்டு வராம இங்க நம்ம ஏரி குளத்தை இவங்களால நிரப்ப முடியல. அந்த ஒரு காரணம், இங்க போற தண்ணிய கடல்ல போற தண்ணிய கடல்ல வீணா போற தண்ணிய ஒரு 3 BMT நீரேற்று மூலமா கொண்டு வந்து நம்ம முனிப்பா ஆக்கு ஊரு மடம் அந்த மட ஏரியில வந்து அங்க இருந்து நீர் எல்லா ஏரி குளங்களும் நிரப்புற திட்டம் தான் ஒக்கணிக்கல் உபரி நீர் தருமபுரி உபரி நீர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் ஆனார்கள். பக்கத்துல நம்ம ஊர்ல நம்ம வீட்டு பக்கத்துல போற தண்ணிய ஒரு பம்பு மூலயமா எடுத்து வந்திருக்கிறேன். இது இவங்களால தெரியல, செய்ய மாட்டாங்க இவங்க இந்த திட்டத்தை, செய்ய மாட்டாங்க. ஆனா செய்ய வைக்கணும். அதற்கு அடுத்த மாதம் என் தலைமையில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறேன். எல்லாமே வாங்க, இது போன்ற ஒரு போராட்டம் பார்த்துக்கூடாது அந்த மாவட்டம் எல்லாம் வாங்க. இது விவசாயம் தான் வரணும், இவங்க வரணும், அவங்க வரணும் கிடையாது. உங்களுக்கு வாழ்வாதாரம் வேணுமா, அந்த போராட்டத்துக்கு நீங்க வாங்க. எப்படியாவது வந்து தேருங்க, உங்க பிள்ளைகள்லாம் மீண்டும் நம்ம ஊருக்கு வரணுமா. இந்த போராட்டம் பெங்களூர்ல போய் யாரு அவனுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கான். அவன் முதலாளி, அவன் போய் எங்க கூடிய முதலாளி அவனுக்கு இங்க இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் விவசாயத்துல அவன் கிணத்துலயோ போர்லயோ தண்ணி கொஞ்சம் ஏற்றி விட்டா அவன் காலமால கால் போட்டு இங்க விவசாயம் பண்ணிட்டு முதலாளியா இருக்கும். சுயமுறையோட வாழ்வான். அதுதானே ஐயா வேணும். இந்த அதுக்கு இவங்க ஆட்சி செய்யறதுக்கு மனசாட்சி கிடையாது, மனசு கிடையாது. இதற்கு முன்பு முதலமைச்சரும் பார்த்து கெஞ்சினத்துக்கு தண்ணி கொடுக்கிற முதலமைச்சர் 3 முறை கெஞ்சிருக்கிறேன். தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்க இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, இந்த செய்தியை நீங்க அங்க இருக்கின்ற வீடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். உங்கள் வாக்குச்சாவடியில் உள்ள வீடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 900 சராசரி 900 வாக்காளர்கள், 900 சராசரி வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 வீடு தான் இருக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும். இந்த 2000 இன்னும் கொட்டாயம் அடிக்கல. அதனால நீங்களே தெரிஞ்சுக்கீங்க, ஒவ்வொரு வாக்குச்சாவடியில பாத்தீங்கன்னா பட்டியல் எடுத்து கொடுத்துருக்கிறேன். நம்மளுடைய தேவைக்கு மூலம் கொடுத்துருக்கிறாங்க. அதுல 25 பேர் 30 பேர்லாம் ஒரு வாக்குச்சாவடி தேர்ந்தெடுக்க போட்டுருக்கீங்க. அதுல நீங்க 5-5 பேரா பேசிருக்கீங்க. போய் தனி ஞாயிறு 2 மாதத்துல அடுத்து தனி ஞாயிறு தனி ஞாயிற்று பாருங்க. அடுத்த 2 மாதத்துல தினமும் போய் பாருங்க, தினமும் போய் பாருங்க. ஏன்னா தேர்தல் நேரத்துல பெரிய பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க மற்ற கட்சிகள் எல்லாம். நம்ம கிட்ட எதுவும் கிடையாது, நம்ம கிட்ட உழைப்பு மட்டும் தான் இருக்கிறது. உண்மையான உழைப்பு என் தம்பிகள் என் தங்கைகள் நினைச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பணத்தையும் விநியோகிக்க முடியும். அதற்கு இப்பொழுதே வேலைகள் தொடங்க வேண்டும், வேலைகள் தொடங்க வேண்டும். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்படி மாற முடியும் நம்பிக்கை எனக்கு 100 விழுக்காடு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக பணியாற்றி நம்முடைய இலக்கு 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்களுக்கு ஆட்சி நடைபெறும், அதை நடைபெற வைக்க வேண்டும். அதற்கு முன்னோட்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தர்மபுரியிலே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் உறுதியேற்க வேண்டும் என உங்களை எல்லோரும் பார்த்தத்தோடு பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தியாகத்தில் அவர்களிடம், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், நம்முடைய அத்துணை நிர்வாகிகள் மேடையில் உள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமைச்சர்களை வணங்குகிறேன்.